சில கலாமாசத்தை வந்து ஆட வைக்காம அனுப்புறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. பட் நிறைய சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதுனால இன்னைக்கு அவங்க உட்காந்து ரசிக்கிட்டோம் நாங்கள் ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி சொல்றதுக்கு எங்களுக்கு அருகதை இல்லைதான் நான் சொல்றேன். உங்களை பார்த்து பார்த்து கத்துக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. இல்ல இல்ல, ஏன்னா உங்களை மாதிரி ஒரு அன்பு பாசம் உள்ளவங்களை யாருமே பார்க்க முடியாது. ஏன்னா நான் வந்து விழுப்புரமா அரக்கோணம் போனேன், விழுப்புரம் 2 வருஷமா நான் போயிருந்தேன். அவங்க கிட்ட இருக்கிற அந்த அன்பு பார்த்துட்டு நான் ரொம்ப ஃபீல் ஆயிருக்கேன். இந்த அன்பு யார்கிட்டயும் நம்ம இதுல கூட கிடைக்கலையே, அந்த அளவுக்கு நீங்க வந்து அன்பு வச்சிருப்பீங்க. அதே மாதிரி நான் எங்க போனாலும் டிராபிக்ல நின்னாலும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் பேசிட்டு போவேன். அவங்களே சொல்லுவாங்க, மேடம் வி யாருமே எங்க கிட்ட பேச மாட்டாங்க, நீங்க பேசுறீங்க, நீங்களும் எங்களை மாதிரி ஒருத்தர் தானே சொல்லிட்டு அவங்களோட நின்று டிராஃபிக்ல நின்று அவங்க கிட்ட பேசிட்டு போவேன். அண்ட் 2 நாள் முன்னாடி நடராஜன் கிளாசிக்கல் டே அவங்கள வந்து நான் ரேடியோவில் இன்டர்வியூ கேட்டேன். பியூட்டிஃபுல் ஸ்பீச். அவங்க ஒரு குவஸ்டின் கேட்டாங்க ரேடியோவில், திருநங்கை அவர்களுக்கு வந்து இவ்வளோ தப்பு பண்ணுறாங்களே, அப்படி பண்ணுறாங்களே, சூப்பராக ஒரு ஆன்சர் பண்ணாங்க. நான் மனசில் நினச்ச ஆன்சர், ஏன் பொண்ணுங்க தப்பு செய்யலையா, ஆம்பளைங்க தப்பு செய்யலையா, ஏன் திருநங்கையில மட்டும் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வந்து நான் இங்க என்ன ரசிக்கிறேன் தெரியுமா, உங்களை அழகான சாரி கட்டி நிக்கிறீங்க பாத்தீங்களா, வா பியூட்டிஃபுல், அதை தான் நான் ரசிக்கிறேன். உங்களுடைய என்ட்ர ஆகும் போதே, அதே மாதிரி ஸ்வேதா நீங்க லாஸ்டியர் கூப்பிட்டதுக்கு வரலன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி. இது கூட நான் அன்னைக்கே ஸ்வேதாட்ட சொன்னேன், நான் 100% வரேன்னு, கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணாங்க கிளாசிக்கல், நான் என்ட்ராமல் அந்த கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்து அப்படியே பிரமிச்சிட்டேன். அண்ட் வேறு அந்த மாதிரி பாட்டு பாடினவங்களும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மிஸ் தமிழ்நாடு, இது சாதாரண விஷயம் கிடையாது, ஸ்வேதா எடுத்து நடத்துறதுல சாதாரண விஷயம் கிடையாது. கிரேட். அண்ட் ஸ்பான்சர் பண்ணவங்க வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் எடுத்து பண்ணதில் ரொம்ப தேங்க்ஸு. தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய் பண்ணீங்களா ப்ரோக்ராமை? சூப்பராக சும்மா கிழி கிழி என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரெண்டு கேள்வி மைக் கொடுப்பா. ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்கள் கண்ணு அசைஞ்சதுனால ஜோதிகாவோட கண்ணு அசைஞ்சதா, இல்லை அவங்க கண்ணு அசைஞ்சதுனால உங்கள் அபிநயம் பிடிக்கச்சிருக்கீங்களா? இல்லை, நான் எப்படி பண்ணனோ அதே மாதிரி ஸ்டாம்ப் மாதிரி பண்ணாச்சோம். ஆனால் என்னையோட எக்ஸ்ட்ராவே தாசி பண்ணான். நான் வந்து 10% பண்ணா, அவன் வந்து 50% பண்ணான். ஏன்னா எப்பயுமே அது நம்மளுக்கு தேவை. ரெண்டாவது கேள்வி இதோட முடிச்சுக்கிறேன். இல்லை கேளுங்க, எவ்வளோ கேள்வினா தொலைக்காட்சி மறுபடியும் வந்திருக்கு. எங்களோட அரசு, எங்களுக்கான பெயரை வச்ச அரசு, மானாட மயிலாடுதுறை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? 10 திருநங்கைகள் ரெடியா இருக்கிறாங்க, எல்லாம் பாருங்க ஒரு பாட்டு முடிச்சேன். மானாட மயிலாடுதுறை நான் ஒரு டான்ஸ் ஷோ பண்ணுறேன், எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் என்னால். ஏன்னா ஃபர்ஸ்ட் மானாட மயிலாடுதுறையில் தான் வந்து திருநங்கைகளுக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன். அதை பற்றி ஒரு என்னுடைய ஒரு கொரியோகிராஃபர் வந்து அதை பற்றி பேசி நாங்கள்லாம் அழுதுருக்கோம். அந்த அளவுக்கு எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 10 திருநங்கைகள் வந்து டான்ஸ் பண்ணாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் மறக்க முடியாது. கண்டிப்பாக நல்ல டேலண்ட் இருந்தால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுப்பேன். ஏன்னா நான் எப்பயுமே பார்க்கறது அழகு பார்க்க மாட்டேன், எதையும் பார்க்க மாட்டேன், டேலண்ட்டை மட்டும்தான் பார்ப்பேன். கண்டிப்பாக.